ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம தூதுவளை ரசம் எப்படி பண்ணலாம்னு, குழந்தைங்களுக்கு சளி இருந்தால் எப்படி வீட்லேயே நம்ம சரி பண்ணுறதுனும், ப்ளஸ் நான் கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தேன், ஸோ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நல்லாவே வந்து குவாலிட்டியாக இருந்தது. ஸோ அதையும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, அதுவும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் சளி பிடிச்சா விடவே விடாதுங்க. ஸோ அதனால் லைட்டாக சளி இருக்கிறப்பவே நம்ம இந்த ரெமெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போக தேவையே இல்லை. நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்டி அடுப்பில் வந்து வச்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு அந்த கரண்டியை கீழே எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 பச்சை கற்பூரம், ஓரளவுக்கு சின்ன பீஸ் தான், நான் வந்து ஒரு பெரிய பச்சை கற்பூரத்தை 2 கட் பண்ணி அதுல வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நல்லா வந்து சூடு ஆறணும், சூடோட அந்த எண்ணெயை வந்து தொட்டுறாதீங்க. கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து 2 வெத்தலைய நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த வெத்தலையோட காம்பை வந்து கிள்ளிடணும். கிள்ளிட்டு அந்த நம்ம சூடம் இதெல்லாம் போட்டு அந்த எண்ணெய் காய்ச்சி வச்சிருக்கோம்ல, அந்த எண்ணெய அதுல 2 பக்கமும் நல்லா வந்து தடவி விட்டுறணும். தடவுனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு நல்லெண்ணெய் ஊத்தி விளக்கு திரி போட்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலையை நம்ம வந்து முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் வந்து வாட்டணும். நீங்கள் வந்து ரொம்ப தீயில வந்து காமிச்சு ப்ரௌன் கலர் ஆக விட்டுறாதீங்க. இது வந்து ஓரளவுக்கு அந்த வெத்தலை அந்த தீயோட ஹீட் வந்து அந்த வெத்தலையில் வந்து படணும். வெத்தலையோட வாசம் நமக்கு வந்து நல்லாவே வந்து வரும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து எடுத்துட்டா போதும். 2 பக்கமும் வந்து வாட்டிட்டு குழந்தைங்களுக்கு நெஞ்சிலையும் பின்முதுகுலையும் ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்துட்டு அவங்களோட சளி வந்து கம்மியாயிடும். இது வந்து ஒரு நீங்க 4 மாச குழந்தையில இருந்து ஒரு 3-3.5 வயசு குழந்தைகள் வரைக்குமே இது வந்து நல்லா வந்துட்டு கேக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தூங்குறப்ப இந்த ரெமெடி வந்து நீங்க பண்ணீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். தூதுவளை ரசம் வந்து எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த தூதுவளை எல்லாம் வந்து எல்லாருக்குமே ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கும். இது வந்து முள்ளு முள்ளா வந்துட்டு இருக்கும். இதோட பழம் வந்துட்டு நல்லா ரெட் கலர்ல வந்து இருக்கும். இந்த பழமுமே நம்ம இதுல வந்து ஆட் பண்ணி வந்துட்டு செய்யலாம் ரசம். இந்த ரசம் வந்து பாத்தீங்கன்னா சளி வந்து குழந்தைங்களுக்கு லைட்டா பிடிக்கிறப்பவே இருமல் அதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ரசம் வந்துட்டு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2-3 டைம் தொடர்ந்து வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரா வந்துட்டு குறைஞ்சிருங்க. நீங்க டானிக் கூட கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நான் என் பாப்பாக்கு அப்படிதான் பண்ணேன், டானிக் கூட கொடுக்கவே இல்லை, ஹாஸ்பிட்டலும் போனேன். ரசம் செய்யறதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு வரமிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 2-3 பல் பூண்டு, துவரம்பருப்பு வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம்ல தூதுவளை இலை, அதுக்கப்புறம் அதோடைய பழம், இது எல்லாத்தையும் வந்து நல்லா போட்டு மிக்சியில வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொர கொரப்பாவே வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி வந்து ஆல்ரெடி நான் வந்து ஊற வச்சு கரைச்சு புளி தண்ணி வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம்ல அந்த தூதுவளை அந்த மிளகு சீரகம் எல்லாமே, ஸோ அதை வந்து இதுல வந்து அந்த புளி தண்ணியில ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தக்காளி வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருந்தேன். தக்காளி வந்து ஈஸியா கரையறதுக்காக கொஞ்சமா கல்லுப்பு வந்து இப்படி அந்த தக்காளியோட சேர்த்துட்டு கையில நல்லா கரைச்சு விட்டீங்க அப்படின்னா தக்காளி நல்லாவே வந்து கரைஞ்சிரும். இல்ல அப்படின்னா நீங்க அந்த பழத்தோடய சேர்த்து நீங்க மிக்சியில கூட அரைச்சும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாமே நீங்க இதுலயே ஆட் பண்றதுனாலும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரசம் எப்படி தாளிக்கிறதுன்னு பாக்கலாம். இப்போ வடச்சட்டி வந்து வச்சாச்சுங்க. இதுல வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்துட்டு ஊத்திக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம யூஸ்வலா ரசத்துக்கு தாளிக்கிற மாதிரியே தான் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருகப்பில் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இல்லாதனால நான் கருவேப்பிலை ஆட் பண்ணல, ஒரு காஞ்ச மிளகா மட்டும் ஆட் பண்ணிருக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்ல தூதுவளை அந்த அரைச்சு ஊத்துனது இது எல்லாமே, ஸோ அதை வந்துட்டு இதுல வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் வந்துட்டு ஓரளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்துட்டு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லாமே நீங்க இந்த டைம்ல வந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிப்பா இருந்தது அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு கலந்து விடுங்க. இப்போ நம்ம யூஸ்வலா வந்து ரசம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ரசம் வந்துட்டு நொர கட்டுறப்ப, அதாவது நொர நொறையா பொங்கி வரும்ல அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடுவோம், கொதிக்க விட மாட்டோம். பட் இந்த தூதுவளை ரசம் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கொதிக்கணும். ஏன்னா நம்ம தூதுவளை வந்து அரைச்சு அதில் ஆட் பண்ணிருக்கோன்றனால இந்த இலை வந்து பச்சை வடை வந்து நல்லா போகணும். ஸோ அதனால நல்லா வந்துட்டு கொதிக்க விடுங்க. நல்லா வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா நான் இப்போ வந்துட்டு வேற ஒரு பாத்திரத்துல வந்து மாத்திக்கிட்டேன். இந்த ரசம் வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்குமே சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ரசம் வந்து செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும் ரெண்டு நாள் குடிக்கிறப்போ, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த சுடிதார் டாப் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மதுரையில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து எவ்வளவு விலை இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க யாராவது கெஸ் பண்ணி வந்து சொல்லுங்க. ரொம்பவே வந்து கம்மி தான். இது வந்து என்னோட மாமா பொண்ணுங்களுக்காக வந்துட்டு எடுத்திருந்தது. அப்புறம் இந்த இந்த டாப் அண்ட் ஃபேண்ட் இது ஃபர்ஸ்ட் காமிச்சது வந்து வெறும் டாப் மட்டும்தான். இது வந்துட்டு செட்டாவே வந்திருந்தது, டாப்பு அண்ட் ஃபேண்ட் ரெண்டுமே வந்திருந்தது. இதுவுமே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இது எங்க வாங்கினேன் எவ்வளவுக்கு வாங்கினா எல்லாமே நான் இன்னொரு செப்பரேட் ஷாப்பிங் வீடியோல நான் வந்து போடுறேன். அப்புறம் இந்த பேக் நான் வந்து என்னோட ஆஃபீஸ் யூஸ்க்காக இந்த பேக் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு இது பார்க்க வந்து ஷார்ட் ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து லென்த்தியான வாரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தோன்னே பிடிச்சனால நான் அது வந்து வாங்கிட்டேன். ப்ளஸ் இந்த ஸ்லிப்பருமே ரொம்ப வந்து ப்ரைஸ் கம்மியாக வந்து போட்டிருந்தாங்க, இதுவுமே வந்து வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எல்லாமே டாப்பு, அதுக்கப்புறம் அந்த டாப் அண்ட் பாட்டம் செட்டு, அதுக்கப்புறம் இந்த பேக் அண்ட் ஸ்லிப்பர், இது எல்லாமே வந்துட்டு எங்கே வாங்கியிருந்தேன் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தேன்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த ப்ரைஸ் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சால் கமெண்ட்ல வந்து கெஸ் பண்ணுங்க. ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்க்கு தான் நான் பார்த்துருந்தேன். ஸோ அதனால தான் நான் வந்து உடனே வந்து வாங்கிட்டேன். குவாலிட்டியும் அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓகேவா தான் எனக்கு வந்துட்டு இருந்தது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.